எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லா உயிர்களும் இன்பற்று வாழ்க. எல்லாருக்கும் இன்றைக்கி உழைப்பாளர் தின நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், நம்ம வந்து ப்ளவுஸ் வந்து கிளாத் வந்து எப்படி கட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கட்டிங் வீடியோ பார்த்துருந்தோம். ஸோ இன்றைக்கி வந்து ஸ்டிச்சிங் வீடியோ பார்க்க போகிறோம். ஃபுல் வீடியோ நான் போட்டிருக்கிறேன், ஈஸியாக புரியும்படியாக, பிக்னஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, நம்ம ஏற்கனவே அன்னைக்கு வந்து லைனிங் கிளாத்து தான் எப்படி கட் பண்ணுறதுன்னு சொல்லி நான் வீடியோ போட்டிருந்தேன். லைனிங் கிளாத்தை வச்சு நீங்கள் மெயின் கிளாத்து கட் பண்ணிக்கோங்க. இப்போது நான் இதில் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, மெயின் கிளாத்தோட கெட்ட பக்கம் வந்து வெளியே இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே லைனிங் கிளாத்தை வச்சுட்டு எல்லா சைடும் பின் பண்ணிக்கோங்க. ஏன்னா பிக்னஸ்க்கு பின் பண்ணால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ பின் பண்ணிவிட்டு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னால், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், அரை இன்ச்சு கேப்பில் தான் நான் தையல் போடுறேன். ஸோ அந்த அரை இன்ச்சு கேப்பில் நீங்கள் அந்த நெக்கு ஷேப் அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இன்னொன்று, ஸ்டிச் பண்ணும்போது அந்த ஷேப்பை ஒழுங்காக வரணும். ஸோ கரெக்டாக டேர்ன் பண்ணி மெதுவாகவே பண்ணுங்கள். நான் ஈஸியாக புரியணுங்கிறதுக்காக தான் நான் ஸ்லோவாகவே வீடியோ போட்டிருக்கிறேன். பாருங்க, நம்ம வந்து நெக்கு ஷேப் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சு. அடுத்து என்ன செய்யணும்னா, ஷோல்டரு ஆம்ஹோல் எல்லாமே சேர்த்து வந்து நம்ம லைனிங் கிளாத்தையும் மெயின் கிளாத்தையும் சேர்த்து நம்ம ஸ்டிச் பண்ணணும். ஸோ அதை எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பாருங்கள். ஃபுல்லாக கவர் பண்ணி நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம வந்து இந்த லைனிங்கும் மெயின் கிளாத்தும் வச்சு தைக்கிறதுனால நான் என்ன பண்ணியிருக்கிறேன், நெக்கு கூட கிளாத்தை வந்து நான் கட் பண்ணாமல் அப்படியே வச்சுக்கிட்டு தான் ஸ்டிச் பண்ணிட்டு தான் லாஸ்ட்டில் கட் பண்ண போகிறேன். ஏன்னா இது இப்படி பண்ணால் பிக்னஸ்க்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா சில சமயம் நம்ம அளவு ஷேப்பை மாறி கட் பண்ணிடுவோம். ஏன்னா இந்த கிளாத்து பூனம் கிளாத்துங்கிறதுனால ரொம்ப வழுகும். அதனால் வந்து நான் அப்படி பண்ணியிருக்கிறேன். பிக்னஸ்க்கு இப்படி பண்ணுங்கள், உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ இப்போ ஃபுல்லாக அவுட்டர் ஃபுல்லாகவே நம்ம ஸ்டிச் பண்ணி முடிக்கணும். ஸோ இப்போ பாருங்கள், நம்ம ஃபுல்லாகவே அவுட்டர் ஃபுல்லாகவே நம்ம ஸ்டிச் பண்ணி முடித்தாச்சு. இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், அந்த நெக்கு ஷேப் இருக்கு இல்லையா, அதில் வந்து மெயின் கிளாத்தில் உள்ள இதில் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக கட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம சுற்றி தச்சுருக்கோம் இல்லையா, அதில் உள்ள எக்ஸ்ட்ரா கிளாத்தில் எல்லாத்தையுமே நீங்கள் ரிமூவ் பண்ணிடுங்க. வேண்டாததெல்லாம் கரெக்டாக ஈவனாக ஒன்று போல் கட் பண்ணி முடிச்சுருங்க. நம்ம கீழே வந்து 2 இன்ச்சு விட்டுருந்தோம் இல்லையா, ஸோ 2 இன்ச்சை வந்து மடித்து தைக்கணும். ஒவ்வொரு இன்ச்சு கணக்கு பண்ணி நீங்கள் 2 மடிச்சுக்கிட்டு அந்த ஃபுல்லாக தைச்சு முடிச்சுருங்க. பாருங்கள், இப்போ நம்ம கீழே வந்து பார்டர் வந்து தச்சாச்சு. நீங்கள் இதோட நிப்பாட்டலாம், அப்படி இல்லைனா கூட ஒரு தையல் போடலாம் கீழ்ப்பக்கமாகவும். இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, கரெக்டாக ஈவனாக ஒன்று போல் இருக்கான்னு பாருங்கள் 2 சைடும். அதுவும் நமக்கு இந்த ஆம்ஹோல் கீழே உள்ள பகுதியும் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க.
இப்போ செக் பண்ணி பாருங்கள் சரியாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம அடுத்தது முன்பகுதி தைக்கலாம். ஃப்ரண்ட் பார்ட்டில் வந்து இப்படி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு ரெண்டு பீஸாக இருக்குது இல்லையா, நம்ம ஏற்கனவே அளவெடுத்து மார்க் பண்ணி வச்சுருக்குறோம். ஸோ வந்து மெயின் கிளாத்தோடு ஜாயின் பண்ணணும். இதுலேயும் மெயின் கிளாத்தோட கெட்ட பக்கத்தை மேலே வச்சுட்டு அதுக்கு மேலே நல்ல பக்கம் அடியில் இருக்குது இல்லையா, மேல் பக்கம் இருக்கிறது கெட்ட பக்கம். ஸோ அதுக்கு மேலே வந்து நீங்கள் லைனிங் கிளாத்தை வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதுவும் ஃபுல்லாக எல்லா இடமும் சுற்றி தைங்க. தைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒன்று போல் கட் பண்ணிக்கலாம். அதே சேம் தான், பின் பண்ணி வச்சுட்டு பண்ணுங்கள். ஏன்னா இந்த கிளாத்து வந்து சரியாக வராது, கொஞ்சம் வழுகும். ஸோ வந்து கரெக்டாக பின் பண்ணிவிட்டு தைச்சிங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராமல் நீட்டாக இருக்கும். நம்ம சேனலில் வந்து டெய்லரிங் ஸ்டிச்சிங் அண்ட் டிப்ஸ் வீடியோஸ்லாம் பார்த்துட்டு வரோம். ஆரி கேலரி வீடியோஸ் போட்டுட்ருக்கிறோம். ஸோ புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அருகில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பக்கத்திலே இருக்கிற ஆல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதை பற்றின பதிவும் நான் போடுறேன். இன்றைக்கி பாருங்கள், இப்போ நம்ம வந்து ஏற்கனவே லைனிங் கிளாத் வந்து எப்படி ப்ளவுஸ் கட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கட்டிங் வீடியோ நான் போட்டிருக்கிறேன். நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் கொடுக்குறேன். புதுசாக பார்க்குறவங்க பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக பாருங்கள், பிக்னஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நான் பொறுமையாக நிதானமாக தான் போட்டிருக்கிறேன், எனக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக வந்துச்சு. ஸோ வந்து இது ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் சொல்லுங்கள். ஓகேவா? ஏற்கனவே மார்க் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா டாட் பிடிக்கிறது. ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் அப்படியே டாட் பிடிக்க வேண்டியதுதான். ஃபஸ்ட்டு ஹூக் வைக்கிற இடத்துல உள்ள டாட்டை பிடிங்க. கரெக்டாக அந்த நம்ம பிடிச்சி மார்க் பண்ணியிருக்க இடத்துல கரெக்டாக க்ராஸில் அப்படியே கொண்டு வந்து பிடிச்சிருங்க. ஓகேங்களா? கால் இன்ச்சில் ஏன்னா நம்ம மார்க் பண்ணியிருக்கோம்ல, அப்படியே பிடிச்சிருங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து சென்டர் டாட்டு சைட் டாட்டு எல்லாம் பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் பட்டி ஜாயின் பண்ணணும். டாட் பிடிச்சதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள்.
ரெண்டு டாட்டு பிடிச்சாச்சு, ரெண்டு சைடு மேல் பாட்டு பிடிச்சாச்சு. இப்போ அடுத்தது பட்டி போர்ஷன் பாருங்கள். பட்டி போர்ஷன் வந்து நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்தோம். அந்த பீஸோட மெயின் கிளாத்து ரெண்டு பீஸ் எடுத்துருக்கிறேன், அது போக ஒரு மெயின் கிளாத்து மூணு பீஸ் இதில் இருக்குது. ஸோ அந்த மூணையும் நம்ம கரெக்டாக ஒன்று போல வச்சுட்டு அரை இன்ச்சு டிஸ்டன்ஸில் வந்து நம்ம ஸ்டிச் போடணும். போட்டுட்டு என்ன செய்யணும்னா, நமக்கு மெயின் கிளாத்து வெளியே வரணும் இல்லை, ஸோ மெயின் கிளாத்தை வச்சுட்டு மிச்ச ரெண்டு கிளாத்தையும் அப்படியே டேர்ன் பண்ணிவிட்டு நம்ம ஒரு தையல் சைடில் போடணும். அது எப்படி போடுறோன்னு பாருங்கள். இப்போ நம்ம வந்து அரை இன்ச்சில் அதை தையல் போட்டாச்சு. இப்போ அது கீழே உள்ள எக்ஸ்ட்ரா பிசர் இருக்குது இல்லையா, ஸோ அதை எல்லாமே கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடுங்க. ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த மெயின் கிளாத் அப்படியே வச்சுட்டு மற்ற ரெண்டு கிளாத் இருக்குது இல்லையா, அதை அப்படியே டேர்ன் பண்ணணும். பாருங்கள் இப்படி இப்படி டேர்ன் பண்ணிவிட்டு அதில் வந்து ஒரு அரை இன்ச்சில் ஒரு தையல் போடுங்க. தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த ரெண்டையும் சேர்த்து திருப்பி எல்லா பக்கமும் நம்ம ஜாயின் பண்ணணும். எப்படி பண்ணுறோன்னு சொல்லிட்டு பாருங்கள். இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். உங்கள் ஆதரவு தொடர்ந்து கொடுத்துட்ருக்குறீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தொடர்ந்து உங்களோட ஆதரவை கொடுங்க. இன்னும் நிறைய பதிவுகள் உங்களுக்கு என்னென்ன டவுட் இருக்கோ எல்லாத்தையும் சொல்லுங்கள். அதை பற்றின பதிவுகளை நம்ம தொடர்ந்து நம்ம சேனலில் வரும். இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் ஒன்று போல் வச்சுட்டு இப்போ இதிலேயே அதே மாதிரி அகெயின் ஒரு டிஸ்டன்ஸில் தையல் போடுங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் சுற்றி மூணு பக்கமும் தச்சிடணும். தச்சதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தெல்லாம் ரிமூவ் பண்ணிட ரெண்டு போர்ஷன் பட்டி ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ பட்டியை வந்து ஃப்ரண்ட் பார்ட்டில் வந்து நம்ம ஜாயின் பண்ணலாம். எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பாருங்கள். கரெக்டாக இந்த மாதிரி ஒன்று போல் வச்சுட்டு அதை அப்படியே மேலே சைடில் அப்படியே வச்சுட்டு பாருங்கள். இந்த மாதிரி மேலே தூக்கி வச்சுட்டு ரெண்டையும் ஒன்று போல் வச்சு ஜாயின் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஃப்ரண்ட் போர்ட்டில் வந்து ரெண்டு சைடும் பட்டி போர்ஷனை ஜாயின் பண்ணிடுங்க. ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன செய்கிறோன்னு பாருங்கள். இப்போ பாருங்கள், நம்ம மேல் பார்ட் வந்து ரெண்டுமே முடிச்சாச்சு, ஃப்ரண்ட் பார்ட் வந்து முடிச்சாச்சு. அடுத்தது பேக் சைடு. பேக் பார்ட்டில் வந்து என்ன பண்ணியிருக்கோம், நம்ம கீழே வந்து ரெண்டு இன்ச்சு மடித்து தைச்சோம் இல்லையா, அது வந்து ஒரு தையல் தான் போட்டிருந்தோம். நம்ம தேவைப்பட்டால் கீழ் சைடு இன்னொரு தையலும் நம்ம போட்டுக்கலாம். அது ஆப்ஷன் தான், வேண்டானா நீங்கள் போட வேண்டாம். நான் வந்து இதில் போட்டிருக்கிறேன். ஸோ இதை போட்டதுக்கப்புறம் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, டாட்டு பிடிக்கணும் இல்லையா, பேக் சைடில் ரெண்டு டாட்டு பிடிப்போம். ஸோ அதை எப்படி பிடிக்கிறேன்னு பாருங்கள். நம்ம இது முடித்ததுக்கப்புறம் அந்த ரெண்டை கிளாத்தை வந்து ரெண்டாக மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு கரெக்டாக ஒன்று போல் வச்சுட்டு இதில் நான் எங்கே டாட் பிடிச்சிருக்கேன் அப்படின்னா,
ஆம் ஹோல் சைடில் நம்ம ஆம் ஹோல் டேர்ன் பண்ணுவோம்ல அந்த வளைவு, அந்த வளைவுக்கு நேராக கீழ்ப்பக்கத்தில் வந்து ரெண்டு சைடும் டாட் பிடிச்சிருக்கிறேன். நீங்கள் ப்ளவுஸ் வச்சுருந்தீங்கன்னா ப்ளவுஸை அளந்து பார்த்துட்டு கரெக்டாக எங்கே டாட் வருதோ அந்த மாதிரி டாட் பிடிச்சிருங்க. ஸோ நான் இந்த இடத்துல டாட் பிடிக்கிறேன். பிடிச்சி ரெண்டு பக்கமும் பிடிச்சதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ பாருங்கள், நம்ம ரெண்டு பக்கம் டாட்டு பிடிச்சாச்சு. பிடிச்சதுக்கப்புறம் என்ன செய்ய போகிறோன்னா, ஃப்ரண்ட் பார்ட் இருக்குல்ல அதை வந்து பேக் பார்ட்டோட ஷோல்டரை ஜாயின் பண்ணணும். இந்த மாதிரி ஒன்று போல் வச்சுட்டு நீங்கள் ஷோல்டரை ஜாயின் பண்ணுங்கள். அரை இன்ச்சில் தான் நம்ம மார்க் பண்ணியிருந்தோம்ல, அந்த அரை இன்ச்சை கனெக்ட் பண்ணி ரெண்டு சைடுமே ஷோல்டரை ஜாயின் பண்ணி முடிச்சுருங்க. இதுக்கப்புறம் வந்து நம்ம ஸ்லீவ் ரெடி பண்ணிவிட்டு ஸ்லீவை வந்து நம்ம இதில் அட்டாச் பண்ணணும். நம்ம ஏற்கனவே ஆம் ஹோலுக்கும் சரி ஸ்லீவுக்கும் சரி நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கிறோம், அந்த ஃப்ரண்ட் பார்ட் வந்து குளிச்சு வெட்டுறதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டோம். ஏற்கனவே நம்ம கட் பண்ணியிருக்கிறோம். ஸோ வந்து நம்ம இதுக்கு இனி வந்து கட் பண்ண வேண்டாம். ஸோ நம்ம அப்படியே ஸ்லீவை வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்படியே வந்து இதோட அட்டாச் பண்ண தான் செய்யணும். ஸோ இப்போ வந்து நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ண முடிப்போம். முடித்ததுக்கப்புறம் ஸ்லீவ் வந்து எப்படியா ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ஸ்லீவோட மெயின் கிளாத் இருக்கு இல்லையா, அது அடிப்பக்கம் இருக்குது, கெட்ட சைடு தான் மேல் பக்கம் இருக்குது. அதுக்கு மேலே லைனிங் கிளாத் வச்சுருக்குறோம். நான் வந்து ஏற்கனவே சொல்லியிருந்தேன் கட் பண்ணும்போதே, அதில் வந்து எனக்கு கிளாத் பத்தலை ஸ்லீவுக்கு. ஸோ வந்து நான் கீழே ஸ்லீவ் சைடில் வந்து ஒரு கால் இன்ச்சு தான் விட்டுருக்குறேன். ஏன்னா நமக்கு துணி அவ்வளோதான் இருந்துச்சு. ஸோ நம்ம கால் இன்ச்சாக தையல் போடுறோம். போட்டதுக்கப்புறம் என்ன செய்யணும்னா, அப்படியே லைனிங் கிளாத்தை இந்த பக்கம் திருப்பிக்கோங்க. அந்த சைடை திருப்பிட்டு அதில் ஒரு தையல் போடுங்க ஓரத்தில். இந்த தையல் போட்டதுக்கப்புறம் அகெயின் ரெண்டாக மடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு தையல் போடுறோம். ஸோ இப்படி போடும்போது நமக்கு வந்து ரொம்ப அந்த இடம் வந்து நீட்டாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு பதிச்சு தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே டேர்ன் பண்ணிவிட்டு நம்ம கால் இன்ச்சுனால அந்த கால் இன்ச்சு டிஸ்டன்ஸில் ஒரு தையல் போடுங்க. அப்படி போடும்போது ரொம்ப கரெக்டாக நீட்டாக வரும். அதுக்கப்புறம் சுற்றி எல்லா பக்கமும் தைச்சிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற பிசுரெல்லாம் நம்ம கட் பண்ண வேண்டியதுதான்.
பாருங்கள் நம்ம ரெண்டு ஸ்லீவ் ரெடி பண்ணிட்டோம். இந்த ஸ்லீவை வந்து அப்படியே நம்ம அட்டாச் பண்ணணும். ஸ்லீவை அட்டாச் பண்ணும்போது ரொம்ப கவனமாக பண்ணணும். ஏன்னா நம்ம ஃப்ரண்ட் பார்ட் வந்து எந்த இடத்துல குளிச்சு வெட்டியிருக்கோன்னு பார்க்கணும். லெஃப்ட் ஹேண்டாக ரைட் ஹேண்டான்னு பார்த்துட்டு கரெக்டாக நம்ம அந்த ஸ்லீவை கரெக்டாக அட்டாச் பண்ணணும். அட்டாச் பண்ணும்போது ஷோல்டர் சைடும் ஷோல்டர் சென்டர் பாயிண்ட்டும் ஸ்லீவோட சென்டர் பாயிண்ட்டும் கரெக்டாக பின் பண்ணி வச்சுட்டு நான் இதில் வந்து பிக்னஸ்க்கு நான் எப்படி சொல்லுவேன் அப்படின்னா இந்த மாதிரி தைச்சு பாருங்கள். சென்டர்லேருந்தே பாதி தைச்சிருங்க. அதுக்கப்புறம் அகெயின் அந்த பக்கம் தைச்சிட்டு அதுக்கப்புறம் சேர்த்து தைங்க. ஏன்னா இப்படி தைச்சா நமக்கு வந்து அந்த அளவு கரெக்டாக வரும் தையலும். இன்னொன்று வந்து நமக்கு எந்த ஒரு இதுவும் இல்லாமல் கட்டை நட்டையமாக அப்படி இருக்காது, ஒன்று போல் இருக்கும். ஸோ பிக்னஸ்க்கு நான் சஜஸ்ட் பண்ணுறது வந்து இந்த மாதிரி தைங்க. சென்டர்லேருந்தே தைச்சிட்டு வந்து அதுக்கப்புறம் அப்படி பண்ணுங்கள். ஓகேவா? இப்படி பண்ணும்போது ரொம்ப நீட்டாக இருக்கும். செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்னால் சைடு ஜாயின் பண்ணுறது. நிறைய பேர் எங்கிட்ட கேட்டிருந்தது சைடு ஜாயின் மட்டும் கரெக்டாக வர மாட்டேக்கி அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பர்ஃபெக்டாக கட் பண்ணி நீங்கள் ஸ்டிச் பண்ணீங்கன்னா சைடு ஜாயிண்ட் வந்து உங்களுக்கு என்ன பிரச்சனையும் வராது, சேமாக ஒன்று போல் வரும். இப்போ பாருங்கள், நான் ரெண்டையும் ஜாயின் பண்ணியிருக்கிறேன். ஜாயின் பண்ணிவிட்டு சைடு அப்படியே ஒரு அரை இன்ச்சை தைச்சிட்டு வரேன். இதில் வந்து நீங்கள் பாருங்கள், நம்ம தைச்சி முடித்ததுக்கப்புறம் நமக்கு ஆர்ம் ஹோல் ஜாயின் பண்ணுற இடம் இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு ப்ளஸ் ஷேப்பில் வரணும். அந்த ப்ளஸ் ஷேப்பில் வந்தால் தான் நமக்கு பர்ஃபெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம். நிறைய பேருக்கு அது வராது. பாருங்கள், நீங்களே பாருங்கள், ப்ளஸ் சிம்பிள் கரெக்டாக வந்திருக்கு இல்லையா, ஒன்று போல் இந்த மாதிரி வரணும். இந்த மாதிரி வரணும் அப்படின்னா நான் கட்டிங் வீடியோ போட்டிருக்கிறேன், நீங்கள் அதை பாருங்கள். அந்த மாதிரி பர்ஃபெக்டாக கட் பண்ணிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு எந்த மிஸ்டேக்கும் வராது, ஒன்று போல் வரும். அதுக்கப்புறம் நம்ம சைடுக்கு எவ்வளோ இடம் விட்டுருந்தோம், 1.5 இன்ச் விட்டுருந்தோம் இல்லையா. ஸோ அந்த 1.5 இன்ச்சை கனெக்ட் பண்ணி நீங்கள் ஸ்டிச் போட்டுருங்க. அதே மாதிரி ரெண்டு பக்கம் போடுங்க. இப்போ நான் முடித்ததுக்கப்புறம் நீங்களே பாருங்கள், அந்த ப்ளஸ் சிம்பிள் வந்து கரெக்டாக இருக்கும் ஆர்ம் ஹோல் சைடு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பர்ஃபெக்டாக பண்ணால் தான் உங்களுக்கு என்ன மிஸ்டேக்கும் வராது. ஸோ வீடியோ பாருங்கள்.
இப்போ அடுத்தது வந்து நமக்கு ஹூக் சைடு இருக்கு இல்லையா, அது வந்து நம்ம ஜாயின் பண்ணணும். நான் 2 இன்ச்சில் ஒரு பீஸும் 2.5 இன்ச்சில் ஒரு பீஸும் எடுத்துருக்கிறேன். ஸோ எடுத்துட்டு நம்ம எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பாருங்கள். ஹூக் வைக்கிற பக்கம் வந்து நம்ம மேல் சைடு கிளாத்தோட மேல் பக்கமாக இது பண்ணணும். அதுக்கு முன்னாடி ஹூக் வைக்கிற பகுதியில் வந்து ஒரு 1/2 இன்ச்சில் மடித்து தைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் கீழ்ப்பக்கம் கொஞ்சம் மடிச்சுட்டு அதை வந்து நமக்கு இந்த முன் பக்கத்து பகுதியோட ஹூக் பக்கம் வைக்கிற முன் பகுதியோட ஜாயின் பண்ணிடுங்க. ஜாயின் பண்ணிவிட்டு அப்படியே டேர்ன் பண்ணி கொஞ்சம் திருப்பிட்டு அதில் ஒரு பதிச்சு தையல் போடுங்க. அதுக்கப்புறம் அதை அப்படியே ரெண்டாக மடித்து உள்ளே வச்சு தைக்கணும். ஸோ பாருங்கள் எப்படி தைக்கிறோன்னு சொல்லிட்டு. அடுத்தது நம்ம ஹூக்கு மாட்டக்கூடிய இடத்த இங்கே எப்படி தைக்கணும் அப்படின்னா, இதே மாதிரி 2.5 இன்ச் எடுத்துகிட்டு அதில் வந்து 1/2 இன்ச் இப்படி மடித்து தைச்சிக்கோங்க. தைச்சதுக்கப்புறம் அதை வந்து அந்த இடத்துல வந்து உள் பக்கத்தில் ஜாயின் பண்ணணும். உள் பக்கமாக வச்சு நீங்கள் தைக்கணும். உள் பக்கமாக தைச்சி முடித்ததுக்கப்புறம் அதை அப்படியே டேர்ன் பண்ணி ஒரு பதிச்சு தையல். அதுக்கப்புறம் வந்து ரெண்டாம் அப்புறம் வந்து மடிச்சுட்டு முன் பக்கமாக நம்ம அந்த ஹூக்கு மாட்டக்கூடிய இடத்த கனெக்ட் பண்ணி நம்ம தையல் போடணும்.
இப்போ பாருங்கள் நமக்கு வந்து ஹூக் சைடும் அந்த மாட்டக்கூடிய இடமும் நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போ அடுத்து என்ன செய்ய போகிறோம், கிராஸ் பீஸ் ரெடி பண்ணியிருக்கோம் இல்லையா. நான் கிராஸ் பீஸ் வந்து 1 இன்ச்சில் கட் பண்ணியிருக்கிறேன். காரணம் வந்து நம்ம 1.5 இன்ச் எடுத்தால் கொஞ்சம் கிராஸ் பீஸ் ஹெம்மிங் பண்ணும்போது பெரிய பட்ட வீதியாக வரும். இதே 1 இன்ச் எடுத்திங்கன்னா கொஞ்சம் குட்டியாக வரும். ஸோ வந்து அதனால் நான் வந்து 1 இன்ச் எடுத்து இப்படி கிராஸ் பீஸ் ரெடி பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்ம இதை வந்து ஜாயின் பண்ணணும். அது எப்படி ஜாயின் பண்ணுறோன்னு பாருங்கள். முத வந்து அந்த பிளவுஸில் ஃபுல்லாக ஃப்ரண்ட் நெக்கு பேக் நெக்கு சுற்றி சரௌண்டிங் ஃபுல்லாக நம்ம வந்து ஜாயின் பண்ணணும். ஏன்னா 1 இன்ச் அப்படிங்கும்போது நம்ம வந்து கரெக்டாக இந்த மாதிரி ஒரு கிராஸ் பீஸை வந்து ஒரு ஓரமாக ஃபஸ்ட்டு மடித்து தைச்சிக்கோங்க. தைச்சதுக்கப்புறம் அதை வந்து இதை அப்படியே கொஞ்சம் இடைவெளி விட்டுட்டு அந்த இருக்கக்கூடிய இந்த மாதிரி மெஷர் பண்ணி பாருங்கள் நம்ம கரெக்டாக எடுத்துருக்கிறோமான்னு சொல்லிட்டு. இடத்துல வந்து ஒரு பதிச்சு தையல் போடணும். சுற்றி எல்லா இடமும் பதிச்சு தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஹெம்மிங் எப்படி பண்ணுறதுன்னு பாருங்கள்.
இப்போ பாருங்கள் ஹெம்மிங் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி ரெண்டாக மடிச்சிக்கோங்க, லைட்டாக மடிச்சுட்டு இந்த மாதிரி நான் வந்து த்ரெட்டை வந்து ரெண்டாக போட்டிருக்கிறேன். இப்போ சைடு ஹெம்மிங் வந்து நான் எப்படி போடுறதுன்னு வீடியோ போட்டிருக்கிறேன். இப்போ பாருங்கள் இந்த மாதிரி மெத்தடில் ஹெம்மிங் பண்ணிங்கன்னா ரொம்ப நீட்டாக வரும். இப்போ நம்ம வந்து கரெக்டாக 1 இன்ச் எடுத்ததுனால இந்த மாதிரி நம்ம குட்டியாக வந்திருக்கு. நீங்கள் 1.5 இன்ச் எடுத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் வீதியாக வரும். ஸோ அது உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம மடிச்சுட்டு நீட்டாக ஹெம்மிங் பண்ணும்போது அந்த ஃபினிஷிங் வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும். ஸோ வீடியோவில் வந்து ஃபுல்லாக ஒரு ப்ளவுஸ் கட்டிங் வந்து கட் பண்ணுறது எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம ஹெம்மிங் பண்ணதுக்கப்புறம் அந்த ப்ளவுஸோட ஃபினிஷிங் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது பிக்னஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வந்து வீடியோ பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் அண்ட் ஃபீட்பேக்கை வந்து எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபினிஷ் பண்ண ப்ளவுஸ் வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ ரொம்ப பர்ஃபெக்டாக வந்திருக்கு. ஸோ நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணிவிட்டு உங்கள் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நான் அடுத்து வேறு ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அருகில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.